இல்லல, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதையும் மீறி அவனாவது குறுக்கல வந்தா மந்திரியே பாத்துக்குவார். நீங்க ஏன் பயப்படுறீங்க? இந்த சிட்டியோட கம்ப்ளீட் லா அண்ட் ஆர்டர் என் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அந்த விஷயத்துல எனக்கு எதிராக யாரும் எதுவும் செய்ய முடியாது. அப்படி செய்யவும் விட மாட்டேன். நோ ப்ராப்ளம். ஓகே, டைம் என்னாச்சு? 8:30 சார். 8:30. 6 மணிக்கு ரிப்போர்ட் தர சொன்னா இப்பதான் வரதா? சாரி சார், ஒரு அவசரமான கேஸ் விஷயமா போயிருந்தேன். ஸ்டாப் இட். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் என்ன உனக்கு விளையாட பொம்மையா? 6 மணிக்கு இருக்க சொன்னா 6 மணிக்கு இருக்கணும். கேஸ் விஷயமா போனாரா? என்ன பெரிய வெட்டி முறிக்கிற கேஸ்னு இங்க வராம அங்க போயிட்ட? ஜெய பத்மநாபன் கேஸ் விஷயமா சார். அப்புறம் என்னாச்சு? கிடைச்சானா அந்த முக்கிய சாட்சி லிட்டில் ஜான்? நாளைக்கு அவன் கோர்ட்ல ஆஜராவா சார். கிழிச்ச. நாளை வரைக்கும் அவன் உயிரோட இருந்தா தானே? இன்னைக்கே அவன் கதை முடிஞ்சிடும். அதோட சேர்ந்து உன் திமிர் அடங்கிடும். ஏய், என்ன உன்னை பெரிய ஆள் நினைச்சிட்டு இருக்கியா? சிட்டில இருக்க ஆயிரக்கணக்கான போலீஸ்கள்ல நீ ஒரு இன்ஸ்பெக்டர். அவ்வளவுதான் உன் தகுதி. இந்த ஏரியாவுல நீ பண்ண அதிகாரம் பில்டப் எல்லாமே இன்னையோட கதம் கதம். நாளைக்கு நீ விரும்பி போட்டிருக்கிய இந்த காக்கி சட்டை அது என்னைக்குமே கிடைக்காது. அதுவும் உன்னை இங்க வர வச்ச ஜனங்களை வச்சு. உனக்கு ஆதரவு கொடுக்கறாங்களே சில அரசியல்வாதிங்க, அது போதும் எலெக்ஷன் கமிஷன்ல சொல்லி உன் தொப்பியை கழட்ட. இடைத்தேர்தல் ஆளும் கட்சிக்கு சப்போர்ட் பண்ற போலீஸ்காரனுக்கு வேற டிஸ்ட்ரிக்ட்ல தான் டியூட்டி போடுவாங்க. அந்த ஒரு மாசம் போதும். பணங்காட்டு நரி ஷாஜியோட கேஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி காட்டுறேன். டேய், மாட்டை கட்டி மலை இழுத்து பாக்குறது உன்னோட மடத்தனம், அடி முட்டாள்தனம். என்ன வீர தீர பராக்கிரம ராஜா ஜேக்கப் அலெக்சாண்டருக்கு நாக்கு அடங்கி போச்சா? நாக்கு அடங்கி போல சார். சார் பேசி முடிக்கிட்டு இருந்தேன். அப்ப சார் என்னோட தொப்பி கழட்டணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. இனிமே நமக்குள்ள எந்த ஃபார்மாலிட்டிஸும் வேண்டாம்னு நினைக்கிறேன். சாருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஹெட் கான்ஸ்டபிள் அலெக்சாண்டர் என்னோட அப்பா சிட்டி போலீஸ்ல ஆன்டி குண்டா ஸ்குவாட்ல ஒருத்தராக இருந்தார். மார்க்கெட்ல வச்சு ஒரு கும்பல் அவரை வெட்டினால அவர் செத்து போயிட்டார். அந்த ரவுடி கும்பல்ல ஒரு 25 வயசு பையன் இருந்தான், சாஜி. இன்னைக்கு பிரபல ரவுடி சாஜி. குத்துப்பட்டு கிடந்த எங்க அப்பாவை யாரும் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போல. அன்னைக்கு கூட இருந்த போலீஸ்காரங்க காப்பாத்தினது அந்த ரவுடியை தான். கொலை செஞ்ச அந்த ரவுடி கும்பலை தான். அன்னைக்கு துரோகம் செஞ்ச அதே காக்கி சட்டை தான் உங்ககிட்ட பாக்குறேன். சார், காக்கி சட்டை மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா காக்கி சட்டை என் உயிர், எங்க அப்பாவோட உயிர். மரணப்படுக்கையில எங்க அப்பாவுக்கு நான் ஒரு வாக்கு கொடுத்துருந்தேன். என்னைக்காவது ஒரு நாள் காக்கி சட்டையை போடுறதுக்கு பாக்கியம் கிடைச்சா என் கடைசி மூச்சு நிக்கிற வரைக்கும் ரவுடிங்களுக்கு எதிராக போராடுவேன். அது நீங்க இல்ல, எந்த கொம்பனா இருந்தாலும் நீங்க என் மேலதிகாரியா இருக்கலாம், ஆனா நியாயம் இல்லாத எந்த செயலையும் நான் செய்வேன்னு மட்டும் நினைக்காதீங்க. பிரிட்டிஷ்காரன் இல்ல சார், இந்தியா வாண்டிட்டு. சும்மா இருங்க சார். இந்த காக்கி சட்டையை போடும் போது எனக்கு ஒரு லட்சியம் இருந்துச்சு, அது நாளைக்கு நிறைவேறும். ஜெய பத்மநாபன் கொலைகேச நாளை கோர்ட்டு கொண்டு வருவேன். அப்ப அந்த சாஜியை காப்பாத்த சாரோட கிரிமினல் இன்டெலிஜென்ஸும் எம்பி வரதனோட பொலிட்டிக்கல் மாமா வேலையும் செல்லாது. முடியல சார். அப்புறம் ஜனநாயகம் நீங்க சொன்னது, உங்க அப்பா உங்களுக்கு வாங்கி கொடுத்த விளையாட்டு பொம்மை நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களோ, நீங்க இஷ்டத்துக்கு விளையாட. சல்யூட்டுக்காக சந்தோஷப்பட. இந்த காக்கி சட்டைய நீங்க போட்டுட்டு இருக்க ஒரே காரணத்துக்காக தான் இந்த சல்யூட். ஏன்னா போலீஸ் மேல உண்மையா நம்பிக்கை வச்சுட்டு இருக்கவங்க ரொம்ப பேர் இருக்காங்க, அதுல நானும் ஒருத்தன். கீழே இருக்கிறவனை பார்த்து மேல இருக்கிறவன் காட்டுற தெனாவிட்டெல்லாம் உன்னோட இருக்கட்டும், அதை என்கிட்ட காட்டாத, தொப்பி கலண்டரும். புரிஞ்சுக்கிட்டா உனக்கு நல்லது. ஜான், நல்லா இருக்கியாடா? நல்லா தான் இருப்பேன். இல்லடா சாஜி, உன்னோட புறம்போக்கு பேசாத ராணி. பேசாம இருந்தனா அது வரைக்கும் மச்சி நீ உயிரோட இருப்ப. என்ன காட்டி கொடுத்துட்டு இந்த ஊர்ல நீ நிம்மதியா இருந்திருவியா? எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. என் தம்பி பிரச்சனையால தான் நீ என்ன விட்டு போனேன்னு நினைச்சேன். அந்த ஒரு காரணத்தினாலதான் எங்கேயாவது போய் நீ பொழைச்சுக்குவேன்னு நினைச்சேன். உன்னை நான் இத்தனை நாள் சந்திக்காம இருந்தேன். ஆனா இப்போ
நீ ஒரு துரோகி மாதிரி என் கண் முன்னாடி நிக்கிறப்போ ஜான் என்னால உன்னை மன்னிக்க முடியாது. சாஜி, நீ என்ன கொன்னாலும் இன்ஸ்பெக்டர் அலெக்ஸ் கிட்ட நான் கொடுத்த ஆதாரங்களை வச்சு உன்னை சும்மா விட மாட்டாங்க. உன்னோட ஆதாரம் அதுல ஏதாவது ஒண்ணு ஒரு ஆதாரம் கரெக்டா இருந்திருந்தா அந்த இன்ஸ்பெக்டர் அலெக்சாண்டர் என்ன உள்ளதுக்கு போட்டிருப்பாட்டான். அதெல்லாம் இல்ல, நீ தான்டா அவனோட துருப்பு சீட்டு. ஆனா அந்த சீட்டை வச்சு என்ன வெட்ட நினைச்சா நான் விட்டுருவனா? ஜான், லிட்டில் ஜான், நீ இப்ப காலியாக போற. சாவுடா! நினைக்கிறேன் அவங்க வராங்கடா. சுரேஷ் வேகமா போ, சுரேஷ் வேகமா போடா. அரி, இந்த வண்டி இவ்வளவு தாண்டா ஸ்பீடு போகும், அந்த வண்டி மேல இது போவாதுடா. சுரேஷ், இது பேசுற நேரம்லடா, வேகமா வண்டி ஓட்டு. சுரேஷ், ஏய், நான் விளையாட்டுக்கு சொல்லடா, இந்த வண்டி இவ்வளவு ஸ்பீடு தாண்டா போவோம். ஐயோ கடவுளே, அவங்க பக்கத்துல வந்துட்டாங்க. ஏய், நீங்க பயப்படாதீங்கடா, அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. வண்டி எங்கேயாவது ஒளிச்சு வச்சிடலாம். எங்க மறைப்பேன்? டேய், நான் மட்டும் என்ன பார்த்தா வச்சிருக்கேன், போற வழியில தான் பார்க்கணும். டேய், அவங்க போயிட்டு அங்க தொடது வண்டி எடுக்கலாம். இப்ப வேண்டாம். ஏன், நாம வேற எங்க போறது? ஒருவேளை அவங்க நம்மளை திரும்பி தேடி வந்தாலும் வந்துருவாங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு இங்க எந்த ஏரியாவும் தெரியாது, ஆனா அவங்களுக்கு மூளை முடுக்கெல்லாம் தெரியும். அதனால நாம இப்ப இங்கே இருக்கதான் சேஃப். சார், லிட்டில் ஜான் கதையை முடிச்சிட்டேன். என்னடா, ஏதாவது பிரச்சனையா? ஆமா சார், கொலை நடக்கும் போது அது ஒருத்தன் பார்த்துட்டான். அதை மொபைல் போன்ல படம் பிடிச்சிருப்பானோன்னு எனக்கு சின்ன சந்தேகம். ஷாஜி, நீ பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்ட. நாளைக்கு கோர்ட்டுக்கு சாட்சி சொல்ல வரப்போறவன, அது நிரூபணம் ஆயிடுச்சுன்னா கடவுளால கூட உன்னை காப்பாற்ற முடியாது. நாளைக்கு பொழுது விடியறதுக்குள்ள லிட்டில் ஜான் கொலையை பார்த்தவங்க யாரும் உயிரோடு இருக்கக்கூடாது, புரிஞ்சுதா? சரி சார். இனிமே நீ என்ன கூப்பிடுறதா இருந்தா அது நல்ல விஷயமா தான் இருக்கணும். அவனுங்க இந்த இடத்தை விட்டு எங்கேயும் போயிருக்க முடியாது, இங்கேதான் அவனுங்க எங்கேயாச்சிருக்கணும். எல்லா இடத்துலயும் தேடுங்க, போகடா. ஹலோ. ஆமா, நாங்க இங்க ஃப்ரெண்ட் வீட்டுல இருக்கோம். நைட்டு கிளம்பிடுவோம். நம்ம ஏதோ பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம். அவ்வளவு சீக்கிரத்துல இருந்து தப்பிக்க முடியும்னு எனக்கு தோணல. அரி
அரி, நீ ஏன் இப்படி எல்லாம் பேசி என்ன பயமுறுத்துற? அதெல்லாம் இல்லாம உங்களுக்கு கல்யாணம் ஆகல, அதனால உங்களுக்கு பயம் இருக்காது. ஆனா எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தைங்களா இருக்கடா, அதெல்லாம் இங்கிருந்து தப்பிச்சு போயே ஆகணும். இல்ல சுரேஷ், அவ்வளவு சீக்கிரம் இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்க முடியும்னு எனக்கு தோணல. எப்படியோ தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டோம். கோபாலோட மொபைல்ல இருக்க எவிடன்ஸ அதை வச்சு அதை எடுத்துட்டு போய் போலீஸ் கிட்ட கொடுத்துருவோம். ஏன்டா இப்படி முட்டாள்தனமா யோசிக்கிற? இந்த ஊரை பத்தி உனக்கு தெரியாது, நிறைய நான் பேப்பர்ல படிச்சிருக்கேன். போலீஸ்காரங்களே ரவுடிங்க வெட்டி போடுற ஊர்ரா இது. நாம இதை கொண்டு போய் போலீஸ்காரங்க கிட்ட கொடுத்தா அதுல எவனாவது ஒருத்தர் ரவுடிங்களோட ஆளா இருப்பான், அப்புறம் சொல்லவே வேணாம். டேய், நான் ஒரு விஷயம் சொல்றேன், நாம இந்த கொலையை பார்க்கவும் இல்லை கேட்கவும் இல்லை. அதான்டா சுரேஷ் சொல்றதுதான் சரி, இனிமே எந்த பிரச்சனையும் போக வேண்டாம்டா. ஹரி, நீ என்னடா யோசிச்சுட்டு இருக்க? எனக்கு ஒரு ஐடியா தோணுது. இப்போ அவங்க கோபாலோட மொபைலில் இருக்க எவிடன்ஸ்க்காக தானே நம்மளை துரத்துறாங்க, அதனால அந்த எவிடன்ஸை நம்ம எல்லார் மொபைல்லையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்ல ஐடியாடா. நம்மள யாராவது ஒருத்த மாட்டிக்கிட்டா அது வேற ஒருத்த மொபைல்ல இருக்கும்ல, அது மட்டும் இல்லாமல் தேவைப்பட்ட நம்ம போலீஸ்கிட்டையும் காட்டலாம். சரிடா, நீங்க எல்லாரும் உங்க ஃபோன்ல ப்ளூடூத். ஏ மொபைல்ல அந்த வசதி எல்லாம் இல்லடா. டேய், அது பழைய மாடல்ரா, அதுல ப்ளூடூத் எல்லாம் இருக்கா? உன்கிட்ட எத்தனை தடவை ஃபோன் வாங்குன்னு சொல்லியிருக்கேன், ஒரு ஆத்திர அவசரத்துக்கு எப்படா கூப்பிடுறது? வேலை வெட்டி இல்லாத நான் எப்படா ஃபோன் வாங்க முடியும்? என்னோட கை செலவுக்கு எங்க அண்ணன்களை நம்ப வேண்டியது இருக்கு, இந்த லட்சணத்துல நான் எப்படா? நீ கவலைப்படாத, இந்த முறை நான் ஊருக்கு போகும்போது இந்த மொபைல் உனக்கு கொடுத்துட்டு போறேன். என்னடா அது மூஞ்சில? அது ஒண்ணு இல்லண்ணே, நான் போற வழியில ஒரு வண்டியில இடிச்சிட்டேன், அந்த பிரச்சனையில ஒருத்தன் அடிச்சிட்டான். என்னது? மாட்டிப்பான் சொல்றீங்க. இல்லாத பசங்களா இருக்கானுங்களே, எல்லாருக்கிட்டையும் காட்டு காட்டுன்னு காட்டியிருக்கானுங்களே. சாஜி, எம்பி ஐயா என்கிட்ட பேசினாரு, ஐயா பயங்கர கோபத்தில் இருக்காரு, இனி ஒரு நிமிஷம் கூட தாமதிக்க முடியாது, உடனே அவங்கள ஏதாவது செஞ்சாகணும். சரிதான், இனி அவனுங்களை தப்பிக்க விட்டுட்டா அதோட விளைவு இந்த பணங்காட்டு நரி சாஜியோட சாம்ராஜ்யத்தை அழிச்சிருண்டா.